தமிழக அரசு 7 லட்சம் நிதி அறிவிச்சிருக்காங்க சார், எப்படி பாக்குறீங்க? அவருக்கே ஒப்பந்தம் கொடுத்தீங்க அந்த அமைப்புக்கு, அவரே ஏன் மண்ணில் தேர்வு இந்த தேர்வை நடத்துறான், அவனுக்கு என்ன வருது? எல்லாமே வியாபாரமா, மருத்துவ வியாபாரம், கல்வி வியாபாரம், நீர் வியாபாரம், பாத வியாபாரம், எல்லாமே சந்தை, எல்லாமே வர்த்தகம், மனித உயிரும் வியாபாரம் பொருளாயிருக்கு. இந்த துயரங்கள் என்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறோம்னு தெரியும். ஆந்திராவை போல நீட்ல இருந்து விலக்கு பெற்றிருக்கலாம், அதுக்கான துணிவு இந்த அதிகாரத்துக்கு இல்லை. அவரும் நீ 15 விழுக்காடு நான் உனக்கு தர வேண்டியதை தரல, நீ எனக்கு தர வேண்டிய எந்த செலவையும் தர வேண்டாம்னு விட்டு போயிட்ட, அப்படி பண்ணியிருந்திருக்கலாம். இனி என்ன, மத்த மாநிலங்கள் மகிழ்ச்சியா இருக்கும், காரணம் என்னன்னா அவங்களுக்கு இந்த மருத்துவ கட்டமைப்பு இல்லை, கல்லூரியில் இல்லை, ஆனா அவங்க பிள்ளைகள் வந்து என் மாநிலத்தில் படிக்கிறதுல அவங்களுக்கு லாபம் தானே, அதனால வந்து எதிர்க்க மாட்டாங்க. எங்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லாம இந்த மாதிரி ஒரு பின்னடைவு வந்துடும், எங்க பிள்ளைகள் படிக்க முடியாது, இந்த மாதிரி ஒரு பெரும் துயரங்கள் நிகழும்ங்கிறது தெரிஞ்சுதான் நாங்க அதை எதிர்க்கிறோம். வேண்டாம் அந்த நீட்டு முறையில எங்களுக்கு விளக்கலிங்க, எங்களுக்கு சரியா வராது. எனக்கு கல்வியே வரலையே, 1000 ஆண்டுகளா கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த கூட்டம் நாங்க, எங்களுக்கு என்னைக்கு வந்துச்சு கல்வி? நாங்க இப்பதான் படிச்சே போய்கிட்டு இருக்கோம், இப்பதான் படிக்கவே போறோம், இன்னும் முழுமையா கல்வி வந்து எங்களை சேரல. நான் ஓராசிரியர் பள்ளியில படிச்சேன், சில ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொரு ஆசிரியர் நடத்துற பள்ளியில படிக்கிறாங்க. அவருக்கு கரும்பலகை இருக்கு, எனக்கு கரும்பலகை இல்லை. அவருக்கு விளையாட்டுத் திறன் இருக்கு, எனக்கு விளையாட்டுத் திறன் இல்லை. அவருக்கு கட்டடம் இருக்கு, எனக்கு மேற்கூரை இல்லை. அவருக்கு மின்விசிறி இருக்கு, எனக்கு அந்த வசதி இல்லை. எந்த வசதி இல்லாம படிச்சு வர்றேன் நான்? பொது தேர்வுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி தேர்வுக்கு வாங்கன்னா எப்படி எப்படி வர்றது? இளையான்குடியிலையும் பரம்குடியிலையும் படிச்சு வர்றேன் நான். சென்னையில படிக்கிற ஒரு மாணவனோட போட்டி போடணும்னா கல்வி தரேன். நீங்க இங்க முதல் தர ஆசிரியரை நியமிக்கிறீங்க நகர்ப்புறங்கள்ல, எனக்கு தேர்ட் கிரேடு 3ஆம் தர ஆசிரியரை நியமிக்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமை, இதுல எங்க தரும இருக்கு, நியாயம் இருக்கு? நடக்க முடியாத என்னையும் தினம் உடற்பயிற்சிக்கு போய் உடலை வலிமை வச்சிருக்க ஒருவரையும் ஒரே கோட்ல ஓடி வச்சுட்டு வந்து தொடுங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தர்மமற்ற செயலோ, அது மாதிரிதான் இந்த தேர்வு முறை. பாதை இல்ல, மின்சாரம் இல்ல, ஆரம்ப சுகாதார நிலையம் இல்ல, பள்ளிக்கூடம் இல்ல, பல மைல் தூரம் நடந்து படிக்கிறோம், வசதியற்ற நிலைமை. இந்த நிலைமையில இருக்கிற பிள்ளைகளை எங்களுக்கு வந்து தனிப்பாட பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு வசதி இல்ல, இதெல்லாம் ஒரே மாதிரி தேர்வு எழுது தேர்வு எழுதுங்கிற சொல்றது ஒரு கொடுமை. தமிழக அரசு 7 லட்சம் நிதி அறிவிச்சிருக்காங்க சார், எப்படி பாக்குறீங்க?